రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాన్ నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్థ వితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతోశ్చ దవైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితా యువతయః స్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్ బకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిగార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం శ్రీరన్ను తోపు తిరువేంద్రముడయాన్ పారణ్ణచ్చన్న వరమడియుల్ ஓரன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமடவும் வாழ்வு சீரார்தோ புல் பிள்ளை என்றாது என்று எழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாரணைக்கு முகிந்தான் ஏரார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே சீராகிய வரதாறு என் பாதத்துணை நமக்கே ஸ்ரீ தேசிகனுடைய திருக்குமாரர் அருளை செய்த பிள்ளையந்தாதி என்கிற பிரபந்தத்திலே இரண்டாவது பாசுரம் இன்னைக்கு ஆரம்பம். ஸ்ரீ தேசிகனை பற்றி அவருடைய திருக்குமாரர் அருளை செய்த பிரபந்தம் இது. இதன் முதல் பாசுரத்தினுடைய ஒரு அனுபவம் நமக்கு முன்னாடி ஆயிடுத்து. இன்னைக்கு இரண்டாவது பாசுரம். சென்னி வனங்கா திருப்பணி சோரவின் கண்ணினைகள் என்னும் வியங்கதி இன்பமேவா துண்ணு புகழுடை தூப்புள் துறந்தரன் தூ மலர்த்தாள் மன்னிய நாள்களுவாகுங்கள் மாநிலத்தீர் நமக்கே. மனுஷனுடைய ஜீவன காலத்துல எத்தனையோ விதமான கால கட்டங்கள் கடந்து வந்திருப்பான். அதுல இவன் சொல்லிக்கும்படியாகவும் இவனுக்கு நன்மையை கொடுக்கும்படியாகவும் இவனுக்கு பெருமையை தேடி கொடுக்கும்படியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கறது யோசிச்சு பார்க்கணும். பாலஸ்தாவது கிரீடா சட்டா தருணஸ்தாவது தருணி சட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு காலத்திலையும் அதுக்கான சுகதுக்கங்கள்ல போயிடும். சின்ன வயசுல எல்லாம் விளையாடிட்டு இருப்பான், இன்னும் குழந்தையா இருக்கும் போது தூங்கிட்டு இருப்பான், சின்ன வயசுல விளையாடிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் எவ்வளவு வந்த வகை இவருடைய விஷயங்கள் எல்லாம் வேற ஆகி போயிடும். அதுக்கப்புறம் குடும்பத்துல சக்தனா இருப்பான், இப்படி கொஞ்சம் வயசான அப்புறம் கவலைகள் அதிகமாயிடும், உடம்புல வலிகள்லாம் அதிகமாகும். இப்படிலாம் இருக்கும்போது உனக்கு எந்த காலம் எந்த கால அவகாசம் ரொம்ப போக்கியமாக இருந்தது, போக்கியம் இல்லை ரொம்ப ஸ்ரேயஸாக ரொம்ப நல்லதை கொடுக்கறதாக எது இருந்தது அப்படின்னு கேட்டால் இதில் எதுவுமே இருக்கிறதாக சொல்ல முடியாது. அதே இவனுடைய வாழ்நாளில் கொஞ்ச நாளாவது ஆச்சாரியன் சன்னிதியில் போய் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவனுக்கு கிடைக்குமானால் ஒரு ஆறு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த சமயமானது இவனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனாலே இவனுக்கு ஆத்மாவுக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால காலக்ஷேபத்தினாலே இவருடைய வாழ்க்கையை நெறியே கூட சில சமயம் மாறி இருக்கும். அதனால மனுஷனுடைய ஜீவனத்துல ரொம்ப ரொம்ப பிரதானமான நாள் அப்படிங்கிறது இவனுக்கு காலக்ஷேபத்துக்காக கிடைக்கக்கூடிய நாட்கள் தான். எத்தனையோ காரியங்கள்லாம் இருந்தா கூட நடுவுல இவருடைய படிப்பையோ நிறுத்திட்டோ இல்ல இவருடைய உத்தியோகத்திலையெல்லாம் நிறுத்திட்டோ ஏதாவது விதத்துல ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ஒரு ஆச்சாரியின் சன்னிதியில உட்காந்து இவன் காலக்ஷேபம் பண்ணான்னா அது சிரேஷ்டமா இருக்கும். அதனாலே இவனுக்கு அப்புறம் பின்னாடி பரண்யாசாதி அன்வயங்கள் எல்லாமே வந்து சேரும். இவன் மோட்சத்துக்கு போற வரைக்கும் இவனுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா நம்முடைய குமார வரதாச்சார சுவாமி அருளுகிறார், எனக்கு வந்து சுவாமி தேசியின் சன்னிதியிலே நான் இருந்த நாட்கள் அவருடைய திருவடியிலே காலக்ஷேபம் பண்ண நாட்கள் தான் ரொம்ப உசந்தையான நாட்கள். அந்த மாதிரி நாட்கள் எனக்கு திருப்பி கிடைக்குமோ அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். மாநில தீர் இந்த லோகத்துல இருக்கிறவங்களே நீங்களே சொல்லுங்கோ, தேசிகன் சன்னிதியில இருந்து பக்கத்துல இருந்து காலக்ஷேபம் நாளுக்கு சமமாக இருக்க முடியுமா, நமக்கும் அந்த நாள் வாய்க்குமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கே சொல்ற.
சென்னி வராங்க சிறுபடி சோர பெருமாள் தேசிய அதாவது தேசியன்னு சென்னிதில நம்மளுடைய தலைகள்லாம் வணங்கி இருக்கான் தலை வணங்கி இருக்க சிறுபணி சோர என் கண்ணினைகள் என்னுடைய இரண்டு கண்களில் இருந்தும் நீர்த்துளிகள்லாம் அரும்பும்படி நிற்க என் நரகங்களும் வீய ரொம்ப மோசமான நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நரகங்கள் எல்லாம் இல்லாமல் அதெல்லாம் ஓய்ந்து போகும்படி ஆயிருக்கு. இந்த ஆச்சாரிய சம்பந்த அன்வயத்தினாலே நமக்கு நரகங்கிறது இல்லைன்னு ஆயிருக்கு. தீயன்கிறது இன்பமேவ பரமபதமான ஆகாசம் அந்த ஆகாசத்தினுடைய ஆனந்தம் பரமபதமான ஒரு ஆகாசம் அதாவது பரமபதத்தை ஆகாசம் சொல்ற வழக்கம் அந்த பரமபதத்தினுடைய ஒரு ஆனந்தம் பிரம்மானந்தம் அது நமக்கு கிடைக்கும்படியாகவும் இந்த நாட்கள் இருக்கு. துண்ணுபோரடை தூப்புள் துரந்தரன் தூமலர்த்தாள் மன்னிய நாள்கள் நல்ல அனந்த கீர்த்தியுடைய தூப்புள் துரந்தரன் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் அவருடைய தூமலர்த்தாள் பாத பங்கஜம் தாமரைப்பூ போன்ற அவருடைய திருவடிகள் அதில் மன்னிய நாள்கள் அதில் நான் ஸ்திரமாக இருந்து பொருந்தி நான் காலக்ஷேமமான நாள்கள் அந்த நாள்களும் ஆகுங்கள் அந்த மாதிரி நாள்களும் நமக்கு கிடைக்குமா. மாநிலத்தீர் நமக்கே மாநிலத்தீர் லோகத்தில் உள்ளவர்களே நமக்கு இப்படிப்பட்ட நாட்கள் கிடைக்குமா அப்படிங்கிற இதனால ஏற்கனவே கிடைச்சிருக்கு இவருக்கு இந்த நாட்கள் தான் கிடைச்சாச்சு இவர் காலக்ஷேபம் பண்ணியாச்சே மறுபடியும் ஏர் சொல்ற அப்படின்னா அது போல ஒரு நாள் நமக்கு கிடைக்குமா. தேகினோ திவசாகதாக அப்படின்னு ஒரு கவி சொல்றான் அந்த நாளெல்லாம் போயிடுச்சு இன்னும் அப்படிப்பட்ட நாளெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு அந்த மாதிரி அதனுடைய பெருமையை எடுத்து சொல்றதாக இருக்கு. நல்ல நாட்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு நாமளே நினைச்சு பார்க்கிற வழக்கம் அந்த மாதிரி அந்த நாட்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் முடியா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல வேறொரு அர்த்தம் சொல்றதா இருந்தா அப்படிப்பட்ட நாட்கள் மறுபடியும் கிடைக்குமோ அப்படின்னு கேட்கிறார். நமக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற அப்படின்னா தனக்கு கிடைச்ச அந்த நாட்கள்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அப்படின்னு ரெண்டு சொல்லலாம். மறுபடியும் அந்த நாட்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போனாலும் அங்கேயும் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யனாக அவர்கிட்ட காலக்ஷேபம் கேட்கணும் அவர் திருவடிக்குள் இருக்கணும் என்று ஆசைப்படுறார். நமக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல எம்பெருமான் தான் பிராப்தியன் அப்படிங்கிறது கிடையாது ஆச்சாரியனும் பிராப்தியன் அவரும் நமக்கு அந்த சேவிக்கிறதுக்கு உத்தேசியராக இருக்கார். இங்கிருந்து ஸ்ரீவைகுண்ட லோகம் போய் அங்க ஆச்சாரியன் எங்க இருக்கான்னு தேடி அவருடைய திருவடி ஆசிரிச்சு உம்முடைய அனுகிரகத்தினால்தானே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. அதே மாதிரி நாமெல்லாம் இங்கிருந்து ஸ்ரீவைகுண்ட லோகம் போனா கூட நாம என்ன தேடுவோம் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் எங்க இருக்காரு என்ன தேடுவோம் ஏன்னு கேட்டா அவர் பூலோகத்தில் அவதாரம் பண்ண முடியாதுதான் இன்னைக்கு நமக்கு நல்ல வாழ்வுங்கிறது கிடைச்சிருக்கு இல்லாட்டா நமக்கு வைகுண்டமாவது மற்றொன்னாவது ஒண்ணுமே கிடையாது. அதனால அவதாரம் பண்ணி நமக்கு சரணாகதி நிறைய காமிச்சு கொடுத்து நாமளும் செய்திகொண்ட லோகம் போகும்படி பண்ணும்படியான அவருடைய அவதாரம் இருக்கிறபடினால அவருடைய திருவடிகளை முதல்ல சேவிக்கணும் அப்படின்னு நாம ஆசைப்படுவோமா அப்படி நாம இருக்கக்கூடிய நாள்கள் கிடைக்குமா அப்படின்னு பிராப்தியமாக சொல்றார். சுவாமி நாதமுனிகளை பத்தி ஆள வந்தார் சொல்லும்போது நித்தியம் அத்திர பரத்திர ஜாபி நித்தியம் எதிய சரணோ சரணம் அப்படிங்கிற இந்த லோகத்துல மாத்திரம் இல்ல ஸ்ரீவைகுண்ட லோகம் போனாலும் நாதமுனிய திருவடிகள் தான் எனக்கு சரணம் அப்படிங்கிற இந்த லோகத்துல ஆள வந்தார். இங்க காலக்ஷேபம் பண்ற சமயத்திலே நாதமுனிகள் இல்ல நாதமுனிகள் அவருக்கு சாட்சாத் ஆச்சாரியனும் இல்ல ஆனா கூட அவர் சம்பந்தம் தான் தனக்கு இத்தனை சேயச கொடுத்திருக்குங்கிறது தெரிஞ்சு ஸ்ரீவைகுண்ட லோகம் போய் நாதமுனிய திருவடியை நான் சேவிப்பேன் அப்படின்னு ஆள வந்தார் சொல்ற அந்த ரீதியில சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை நாம சேவிக்கக்கூடிய நாள்களும் நமக்கு கிடைக்குமா ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே நாம் அவரை சேவிப்போமா என்று ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இல்ல நமக்காக சொன்னது அப்படின்னு வச்சுக்கலாம். தனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் லோகத்துல மாநிலத்தீர் லோகத்தில் இருக்கவர்களே நமக்கு எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு இப்படி ஒரு அர்த்தமும் வச்சுக்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீவைகுண்ட லோகத்துல ஆச்சாரியன்தான் பிராப்தன் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா வச்சிருக்கா சிவா. ஆச்சாரியன்தான் உபாயம் ஆச்சாரியன்தான் உபேயம் ரெண்டுமே அதனாலதான் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு எழுதுகிற வழக்கம் அந்திமத்துல பெருமாள் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு ஸ்லோகம் இருந்தா கூட ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு சொல்லுவா. ஆச்சாரியனுடைய திருவடி பிராப்தியங்கிறது அர்த்தம் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னா வேற ஏதாவது நம்ம குதர்க்கம் பண்ணக்கூடாது. ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தான்னு ஒரு கடிதாசம் ஒன்று இந்த கடிதாசம் எடுத்திருந்தான் ஒருத்தன் நேரம் ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டார் அவர் அப்போ ஜீவிச்சிருக்காரு ஜீவிச்சிருக்கிற அந்த இடத்துக்கே இந்த கடிதாசம் எடுத்துன்னு போய்
ஆச்சாரியனுடைய அடைந்தான் போடுறதே உங்ககிட்ட வந்து சேர்ந்தாரா அவர் அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் சொல்லுவாராம், இல்ல ஆச்சாரியனுடைய அடைந்தாருன்னா என்ன அர்த்தம் புரியல உமக்கு, இங்க வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் இல்ல, சீவிகின்ற லோகத்துல போறார் அவர், அங்கேயும் போய் ஆச்சாரியன்றைகளே எனக்கு வேணும் அப்படின்னு இருப்பாராம். அப்படி ஆச்சாரியன் வரல அப்படின்னா இனிமேதான் வரப்போறார், அவர் இன்னும் அவதாரத்துல இருக்கார் அப்படின்னா, அப்ப அவர் வர வரைக்கும் காத்திருந்து அவர் வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவரை சேவிக்க காத்திருப்பாராம், அவருக்கு பூர்ண கும்பகோஷம் அனுப்பிப்பாராம். இப்படி ஆனால் சுவாமி கூடத்தாழ்வான் அவர் வந்து ராமானுஜருக்கு முன்னாடியே வர வச்சுட்டார். ஸ்ரீ ராமானுஜருடைய அத்தியந்த சிஷ்யரா இருந்தார், ஆனால் பெரியவர், தைசிலையும் திருநட்சத்திரத்திலையும் பெரியவர், அவருக்கு முன்னாடியே இவர் பரபலிக்கிற அப்போ பகவத் ராமானுஜர் அங்கே போய் ஆழ்வான் கிட்ட கேட்டாராம், இப்படி எனக்கு முன்னாடியே நீர் வந்து போனது ஏன் துடிக்கிறது அப்படின்னாராம். இல்லை அதுதானே எனக்கு பிராப்தியம் அப்படின்னா, சீவிகின்ற லோகம் தானே போகணும் அப்படின்னா, அப்படி இல்லை ஆச்சாரிய கைங்கன் தானே உங்களுக்கு உத்தேசியம், அதனால ஆச்சாரிய கைங்கரியம் இங்கே தான் நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டாராம். இங்கே இருந்தால் இங்கே கைங்கரியம் பண்ண போறேன், நான் சீவிகின்ற லோகம் போனால் அங்கே பூர்ண கும்ப கைங்கரியம் பண்றேன் அப்படின்னாராம். நீர் வரக்கூடிய நாளை நான் காத்திருந்து தேவரீருக்கு பூர்ண கும்பம் சமர்ப்பிக்கிற கைங்கரியம் பண்றேன் அப்படின்னாரா. அந்த ரீதியில ஆச்சாரிய கைங்கரியங்கிறது பரம உத்தேசியம் அப்படின்னு சொல்றபடினால சுவாமி தேசியனுக்கும் நாமளும் ஆசைப்படலாம், சுவாமி தேசியன் நம்ம செய்ய வேண்டிய லோகத்துல போய் அவருடைய சொந்த திருமேனியில நம்ம எப்ப செஞ்சு போறோம், இங்க அர்ச்சாவதார திருமேனி தான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். உண்மையில தேசியன்னு சுவாமி இல்லாத நம்ம யாருமே இல்லை, அதோட சந்தேகமே கிடையாது. நம்ம மொத்தம் ஒண்ணுமே இல்லாமல் சம்சாரத்திலே மொத்தமும் கிடந்து இப்படியே தவிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற நிலையை மாத்தி, நமக்கு சின்ன வயசுல ஸ்தோத்திர பாடத்திலேருந்து ஆரம்பிச்சு கட்சியில சரணாகதிக்கு போற, சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போற வரைக்கும் மொத்த வழியும் தேசியின் கையில தான் இருக்கு. நமக்கு திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் காமிச்சு கொடுத்து, திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து, இன்னும் பல சாஸ்திரங்கள் எல்லாம் சாதிச்சு நமக்கு வைஷ்ணவத்வத்தை நிலைநிறுத்தினது சுவாமி தேசிகன் தான் அப்படிங்கிறதுனால அவரே அவருடைய திருவடிகளே நமக்கு பரமா பிராப்தம். அப்படி தேசியனை சேவிக்கும் போது எத்தனை வினயத்தோடு நாம சேவிக்கிறோம், எப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாசுரம் சொல்றது. முதல்ல சென்னி சென்னி வணங்க அப்படின்னும் போது தலை வணங்கும்படியாக இருக்கான் தேசியன் கிட்ட போதான். முதல்ல நமக்கு தலை வணங்கும்படி சொல்லி கொடுத்தவரே அவர் தான் சுவாமி தேசியன் தான். உன்னதானாம் அவனதிகி நதானாம் எத்திரத்த உன்னதிகி அப்படிங்கிற இது பிரணாமங்கள்லாம் எத்தனை விதமா பண்ணணும், எப்படி எப்படி எல்லாம் பிரணாமங்கள் பண்ணணும், மஸ்திஷ்க பிரணாமம் அப்படின்னா என்ன, கைகூப்பி பண்ற பிரமாணம் தான் என்னன்னு நிறைய சுவாமி தேசியன் ஸ்தோத்திரரத்ன பாஷ்யம் முதலான கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதுல ஒண்ணு மஸ்திஷ்க பிரணாமம் அப்படின்னா தலைக்கு மேல கைகூப்பி செய்யறது மஸ்திஷ்க பிரணாமம். இதுவானாலும் தலை தாழ்த்தி வணங்கணம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னா தலையை தாழ்த்தி கீழ் வந்து செய்கிறது அஷ்டாங்க பிரணாமம். உடம்பு மொத்தத்தையுமே கீழ் வந்து செய்கிறதுக்கு தண்டவர் பிரணாமம். இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எடுத்து கொடுத்து உன்னதானாம் அவநதிகி அப்படிங்கிற பாதுகா சேசத்துல யார் வந்து நதானாம் யார் தலை வணங்குறாலோ அவெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்பாளாம், யார் பகவான் கிட்ட தலைவரங்கிறாரோ அவெல்லாம் அதுக்கப்புறம் சம்சாரத்துல கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நிற்பார், யார் பகவான் கிட்ட தலை வணங்காமல் நிமிர்ந்து நிற்கிறாரோ அவெல்லாம் கடைசியில் குறுகி போய் தலை குறிஞ்சி போகும்படி நடக்கும்படி ஆயிடும், சம்சார கஷ்டத்தினால அவள் தலை குனியும்படி ஆயிடும் அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால உன்னதானாம் அவனத்திகி நதானாம் எத்தனை சோன்னதி அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஆச்சாரியனுக்கு நாம தலையெல்லால் கைமாறிலேனேன்னு சொல்ற மாதிரி தலை வணங்குறதை தவிர நம்ம என்ன பண்ண முடியும், அவருக்கு அவர் நமக்கு பண்ண உபகாரத்துக்கு போற்றி வளர்ப்பதும் பொந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் காற்று வளர்ப்பதும் அப்படின்னு சொன்ன மாதிரி தலை நம்ம சிரஸ்னாலே நம்ம வணங்குறதை தவிர நம்ம வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சென்னி வளர்ந்த அவருடைய சன்னிதியில் போய் தலை குனிஞ்சிட்டு இருப்போம். சிறுபணி சோர என் கண்ணினைகள் இப்படி இல்லை, தேசியனுடைய அவதார வைபவத்தையும் அவர் நமக்கு பண்ண உபகார வைபவத்தையும் இதெல்லாம் நினைச்சு கண்ணில் ஜனம் கொட்டும்படியாக இருக்குமா. சிறுபணி சோர என் கண்ணினைகள் அதனால் அவரை நேரம் சேவிக்க கூட முடியாமல் திரை வந்து பனியரும்பு உதிருமானோ என் செய்கேன் பாவியேனே என்று தொண்டடிப்படியாழ்வார் சொல்லுங்கள். ரங்கநாதனை நேரம் பார்க்க கூட முடியல என் கண்ணில் ஜலம் வருது அப்படிங்கிற அந்த மாதிரி ஜலம் வந்து ஜெயிக்க கூட முடியாம ஆக்கணுமா. என் நரகங்களும் வீய ரொம்ப கொடிய நரகங்கள், அந்த நரகம் கூட வீய அதெல்லாம் அழிந்து போகும்படி தேசிய திருவடியை ஆசிரியப்படினால நரகங்கள் நமக்கு கிடையாது அப்படின்னு இருக்கும்படி ஆயிருக்கு. மோட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாக வியன்பது இன்பமேவா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நாம நரகத்துக்கு தான் போறதுக்கு தான் நமக்கு தகுதி இருக்கு, மோட்சத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. நம்ம இந்த பிறப்பு எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிறப்பு எடுத்திருக்கோம்,
இன்னும் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேரை எடுக்கக்கூடிய அளவு பாப்பங்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், அதுவும் கையில இருந்துருக்கு. அப்போ இன்னும் நிறைய பேரவைகள்லாம் எடுக்கணும். இதுக்கு நடுவுல இதனுடைய பலன்களை எல்லாம், பாவங்களுடைய பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நரகம் ஒன்று நடுவில் இருக்கு. அதாவது ஜென்மம் மாத்திரம் எடுத்து இந்த பாபம் போகாதான். அதனால யமன் என்ன பண்ற, நரகத்துல கூட்டு வச்சு நிறைய தண்டனையை கொடுத்து இந்த பாபத்தை நிறைய போக்கடிச்சுடுறேன், போக்கடிச்சு ஓரளவுக்கு இவனை சுத்தமாக்கி பாப கணக்கை எல்லாம் குறைச்சு அப்புறம் தான் அடுத்த ஜென்மத்துக்கு அனுப்புறேன். ஆனா அடுத்த ஜென்மத்தை இவன் இன்னும் நிறைய பாப்பம் மட்டும் மறுபடியும் அங்கேயே போயிருந்துதான். இதுதான் நடந்துருக்கு. ஆக நரகத்துக்கு மாத்திரமே அருகல் அருகர்கள், அதுக்கு மாத்திரமே தகுதி இருக்கு நமக்கு. சீதையுந்த லோகத்தை நினைச்சு பார்க்கறதுக்கு கூட தகுதி இல்லை. அப்படி இருக்கும்போது சுவாமி தேசியின் சம்பந்தம் நமக்கு கிடைச்சபடினால நரகம்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு, நரகத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நரகத்தை துச்சமா நினைக்கிற அளவு ஆயிடுது. சீதையுந்த லோகத்துல உரிமை கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. இது எனக்கு தான் சீதையுந்த லோகம் அப்படின்னு நம்ம காத்துருக்கோம், நம்ம சரணாகிதி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உரிமையை கொண்டாடுற மாதிரி ஆயிருக்கு. தேசிய சம்பந்தம் நமக்கு நேர் அப்படியே தலைகீழா மாத்திருக்கு நம்மள அப்படிங்கறத சொல்ற. வெண் நரகங்களும் இன்பமேவா துன்பு புகழுடை தூப்புள் துறந்தரன் தூ மலர்த்தாள். இப்படி ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல, எத்தனையோ ஸ்ரீ விஷ்ணுவர்களை மாற்றி நரகத்திலிருந்து காப்பாற்றி அவளை மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய அளவு சுவாமி தேசியின் பிரபாவம் இருக்கு அப்படிங்கறதான் அவருடைய அவருடைய பெருமை. துண்ணு புகழ் அதுதான், இதுக்காகவே ஒரு அவதானம் பண்ணபடினால துண்ணு புகழுடை தூப்புள் துரந்தரன். துரந்தரன்னா சுவாமின்னு அர்த்தம், தூப்புள் சுவாமி. நம்மளுடைய துரந்தர நம்மள சம்சாரத்தை விட்டுட்டு நரக மோட்சத்துக்கு கூட்டுன்னு போறதுக்கான பொறுப்பை தான் வச்சுருக்காரா, அந்த பொறுப்பை தான் வச்சுட்டு நமக்கு அதையெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்க. அவருடைய தூமலர்த்தாள் மண்ணிய நாள்கள், அவருடைய திருவடி தாமரைகளை நான் பொருந்தி இருந்து அவரை சேவித்த நாள்கள் நமக்கு கிடைக்குமா? மாநிலத்தீர் நமக்கு பூலோகத்தில் உள்ளவர்களே நமக்கு இப்படி ஒரு நாள் கிடைக்குமா சொல்லுங்கோ, கிடைக்குமானால் அதுதானே நமக்கு பரமா பிராப்தியம் என்று அர்த்தம். இன்னைக்கும் திருவேந்திபுரம் தூப்புள் முதலான சன்னதிகளில் சுவாமி தேசிகனை நேரம் சேவிக்கும் போது, பக்கத்திலிருந்து சேவிக்கும் போது நமக்கு இந்த பாவங்கள் எல்லாம் வந்தால் நமக்கும் சென்னிவனங்கள் சிறுபணி தோற என் கண்ணினைகள்ங்கிற மாதிரி தேசிகனுடைய பரம அனுகிரகத்தினால் தானே நாம் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அதே மாதிரி அந்த தேசிய சன்னிதியிலேயே இருந்து கைங்கரியம் பண்றதும் நமக்கு பரம பாக்கியம் அப்படிங்கிறதும் தெரியும். அந்த நாட்களுக்கு சமமான நாட்களும் நமக்கு கிடையாது அப்படிங்கிறதும் இங்கே அழகா தெரியும். மன்னிய நாள்களும் ஆகுங்கள் மாநில தீர் நமக்கே. அடுத்த பாசுரம், மாநிலத்தோதிய மாமரை மன்னிய நற்கலைகள் ஆனவை செப்பு மறும் பொருள் அத்தனையே அருளும் தூணெறி காற்றும் ராமானு சமுனி தோத்திரம் செய்ணமில் தூப்புலையன் ஓரு புகழன்றி உய்வில்லையே. இங்க எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. ரொம்ப பிரதானமான கிரந்தம் அப்படிங்கிறது வேதம். வேதத்தை சார்ந்து பின்னாடி வந்ததெல்லாம் ஸ்மிருதிகளும் இத்திகாசங்களும் புராணங்களும். இதெல்லாம் நமக்கு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. வேதத்திலையும் இத்திகாச புராணங்கள்லையும் நமக்கு தத்துவார்த்தங்கள்லாம் நிறைய கிடைக்கிறது. ஆனா இந்த தத்துவார்த்தங்கள் சற்று நமக்கு புரிஞ்சிடுறது இல்லை. இது புரிஞ்சாலும் தப்பா புரியக்கூடும். அதனால இதை நேர புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்றாரு. பண்ணி இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றாராம். சுவாமி ராமானுஜரும் அவதாரம் பண்ணி பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தமாக அவர் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார், பகவத்கீதையுடைய அர்த்தமாக கீதா பாஷ்யம் அருளி செய்தார், உபநிஷத்தினுடைய அர்த்தமாக வேதாந்த சங்கிரகம் அருளி செய்தார் அப்படின்னு இதெல்லாம் அருளி செய்யவே தான் நமக்கு வேதத்தினுடைய அர்த்தமும் வேதாந்தத்தினுடைய அர்த்தமும் இத்திகாச புராணங்களுடைய அர்த்தமும் நமக்கு அதனாலதான் புரியுது. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. வேதத்தை பின்பற்றி தான் ஸ்மிருதிகள் இத்திகாச புராணங்கள் வந்துருக்கு. ஆனா அந்த விஷயமே தெரியாது, வேதத்தை பின்பற்றி வந்திருக்குங்கிறதே தெரியாமல் வேதத்தினுடைய அர்த்தம் வேற இத்திகாச புராணத்தினுடைய அர்த்தம் வேற அப்படின்னும், இத்திகாச புராணம் வேதத்துக்கு உதவாது அப்படின்னும் சொல்லக்கூடிய அபிப்பிராயங்கள்லாம் நிறைய இருக்கு வெளி உலகத்துல. ஆனா அப்படி கிடையாது, வேதத்தை பின்பற்றி வந்தபடினால அது ரெண்டுத்தினுடைய அர்த்தமும் சேர்த்து வச்சு அது நமக்கு என்னென்ன ஹிதங்களை எல்லாம் சொல்றதோ அதெல்லாம் நமக்கு காட்டணுமா. அதை காட்டவர்கள் ஆச்சாரியர்கள், ரெண்டு ஆச்சாரியர்கள், ஒருத்தர் பகவத் ராமானுஜர், ரெண்டாவதுவர் அந்த தூணறி காட்டும் ராமானுஜமுனி தோத்திரம் செய் தூக்குலையர், அந்த ராமானுஜனையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய சுவாமி தேசிகன்.
அந்த அவர்களையேத்தான் அவர்களுடைய புகழ் அவர்களுடைய அர்த்தத்தை சொன்னாலே அவருடைய அந்த பெருமையை அந்த பிரபாவத்தையே நான் சொல்லிவிட்டேன். அது தவிர நமக்கு வேற கதி இல்லை என்று அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. மாநிலத்து ஓதிய மாமரை மண்ணிய நற்களிகள், மாநிலம் இந்த பூலோகத்துல வைத்திகர்கள்லாம் சொல்லி ஓதக்கூடிய மாமரை நல்ல சிறந்த ஒரு வேதம். அந்த மாமரை மண்ணிய நற்களைகள், அந்த வேதத்தோடு பொருந்தி இருக்கக்கூடிய நல்ல கலைகள், நல்ல சாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், வேதாந்த சாஸ்திரங்கள் முதலானதெல்லாம் ஆனவை சிப்பும். இது மொத்தத்துல என்னென்ன சொல்லியிருக்கோம்னா ஹிதமான அர்த்தங்கள்லாம், நமக்கு எது ஆனவையோ நமக்கு எது ஹிதமானவையோ அதையெல்லாம் இது சொல்லியிருக்கு. இதனுடைய அரும்பொருள் அத்தனையே அருளும். இதில் சொல்லக்கூடிய நல்ல அர்த்தங்கள் மொத்தத்தையும் நமக்கு பரம கருணையோடு கூட அனுகிரகம் செய்கிறார் சுவாமி ராமானுஜர். அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணெறி காட்டும் ராமானுஜமுதி, தூய்மையான சரணாகிதி மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜமுனி தோத்திரம் செய், அந்த ராமானுஜமுனியை தோற்றம் பண்றவர் உணவில் தூப்புலையன், ஒரு குறையும் இல்லாதவரான நம்முடைய தூப்புள் சுவாமி. ஓர் புகழன்றி உய்வின்மையே, அவருடைய புகழ் தவிர அவருடைய கீர்த்தி தவிர நமக்கு வேற உய்வில்லை, வேற ஜீவனம் இல்லை. அவர் கீர்த்தியை சொல்லின்றே நாம ஜீவிச்சின்னு இருப்போம் என்ன அர்த்தம். ஓர் புகழ் அப்படின்னா ஒப்பற்ற புகழ் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த புகழுக்கு சமானம் யாருக்குமே கிடையாது என்று சொல்ற அளவு ஒப்பற்ற புகழோடு இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்கள். முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பாசுரங்கள் ராமானுஜருக்கும் வரும், தேசியனுக்கும் வரும், அப்படிதான் பாசுர அமைப்பு பெரும்பாலும் இருக்கு. தூணெறி காட்டும் அப்படிங்கிறது ஆணவை செய்யும்போ அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணெறி காட்டும் அப்படிங்கிறது ராமானுஜமுனிக்கும் சேரும் தேசியனுக்கும் சேரும். தூணெறி காட்டும் ராமானுஜமுனி தோத்திரம் செய் உணவில் தூப்புலையன் அப்படின்னா ராமானுஜனுடைய ஸ்தோத்திரம் பண்ற தேசியன் அப்படின்னு அப்படியும் அர்த்தம் சொல்லலாம். அப்படிப்பட்ட தேசியனுடைய பிரபாவம், ஏன்னா இவர்கள் பண்ணியிருக்கிற இந்த உபகாரத்தை நினைச்சு பார்த்து நம்ம இது தவிர வேற எதுவும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டாம், இதுவேதான் நமக்கு வாழ்வு அப்படின்னு அருள் செய்யல. இதுல வந்து சுவாமி ராமானுஜருடைய அவதாரமே வேத வேதாத்தங்களையெல்லாம் நமக்கு உபதேசம் பண்றதுக்காக அப்படிங்கிறது தான். எஸ் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜரம் அசீசமத்து அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டுமல்ல சுவாமி தேசிகனே பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகண்டாது மாமகம் பிரசாதயது எத் ஸ்ருதிஹி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி அப்படின்னு சாதிக்கிறார். வேதத்துக்கு அலங்காரம் பண்ணாராம் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜருக்கு நான் பிரணாமம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு, அதாவது வேதங்கிறவர் ஒரு மாதா ஒரு அம்மா, ஸ்ருதி அப்படின்னு பெயர். ஸ்ருதிங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயர், வேதத்துக்கு தான் ஸ்ருதியின் பெயர். அதனால அவரையும் ஒரு பெண்ணா வச்சுக்கலாம், அவர் லோகத்துக்கெல்லாம் மாதாவா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்ருதியான வேதத்துக்கு ஒரு பதி இருக்கார், அவர் தான் ஸ்ரீ நாராயணன். வேத மாதாவுக்கு பதியாக பகவான் நாராயணன் இருக்காராம். இவர்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஸ்ருதியும் ஸ்ருதி பத்தியும் சேர்ந்துதான் லோகத்தை சிருஷ்டிச்சது, ஏன்னா வேதத்தை சென்றுதான பெருமாள் சிருஷ்டிச்சார் லோகத்தை எல்லாம். ஆனால் சிருஷ்டிச்சதும் ரட்சிக்கிறதும் இது எல்லாமே வேதத்தையும் சேர்த்து வச்சுதான் பெருமாள் வந்து நடத்துறார். ஓகே, எல்லாமே இவர்கள் வந்து திவ்ய தம்பதிகள் போல இருக்காளாம். இந்த ஸ்ருதியும் ஸ்ருதி பத்தியான பகவானும் ரெண்டு பேரும், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவர்கள் தம்பதியா இருக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்லியிருக்கார். எப்படின்னு கேட்டா இவர் சுவாதீன பத்திகாம் ஸ்ருதியும் அப்படிங்கிறார். அதாவது இந்த எம்பெருமான் இருக்கானே இவன் வந்து இந்த ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுதான் செய்வானா, அவருக்கு அதீனமா இருக்கானா, அதனால அவர் சுவாதீன பத்திகா அப்படின்ற ஸ்ருதி. அதாவது நாயகிகள்ல அலங்கார சாஸ்திரத்துல சம்ஸ்கிருதத்துல சொல்லும்போது பல விதமான நாயகிகள் இருக்கான்னு சொல்லியிருக்கா. அதுல ஒரு வித நாயிகா சுவாதீன பத்திகான்னு பெயர். ஆனா தனக்கு அதீனமா பதிய வச்சிருக்காள் அப்படின்னு அர்த்தம். அவர் இவன் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரா. அந்த மாதிரி தன்னுடைய சௌந்தரியத்தாலும் தன்னுடைய சீலத்தாலும் தன்னுடைய பிரேமத்தினாலேயும் பதிய தான் இட்ட வழக்கா வச்சிருக்காளாம். நான் என்ன சொன்னாலும் செய்யுங்க அப்படின்னா உடனே அவர் அதை பரம பகவான் அடிச்சு நீ எது சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி உரிமையோட இருக்கக்கூடிய நாயகிக்கு சுவாதீன பத்திகா அப்படின்னு பெயர். அதை தேசியம் எடுத்துக்கொண்டா இந்த ஸ்ருதி இருக்கோயோ இவர் அப்படிதான் இருக்காராம், சுவாதீன பத்திகாவா இருக்காராம். ஏன்னா வேதம் என்ன சொல்றாரோ அதுதான் பெருமாள் செய்கிறார். சிருஷ்டி பண்ணும்போது வேதத்துல சொன்னபடிதான் பெருமாள் சிருஷ்டி பண்ற, மோட்சம் கொடுக்கணும்னா வேதத்துல சொன்னபடிதான் பெருமாள் மோட்சம் கொடுக்கிறார். வேதத்துல சொன்ன உபாயங்களை யார் செய்கிறாளோ அவளுக்கு தான் மோட்சம் கொடுக்கிறார். எல்லாமே வேதத்தை அடிப்படையா வச்சுன்னு பெருமாள் செய்யறபடினால இந்த வேத மாதாவானவர்
தன்னுடைய பதியான பெருமாளை தனக்கு அதீனமா வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதனால சுவாதீன பதிகா அப்படின்னு ஆயிருக்கார் கேள மாட்டாவன. ஆனா இது ஏதோ சாதகமானதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவர் என்ன சொல்றாரோ அதுதான் பெருமாள் கேட்பார். அதாவது வேதம் என்ன சொல்றாரோ அதுதான் பெருமாள் கேட்பார். வேதத்தை வேதம் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டா பெருமாளுடைய மனசுல என்ன இருக்கோ அதுதான் இவர் சொல்லுவாரா, வேற எதுவும் சொல்ல மாட்டான். விதையச்ச வைதிகாக தொதிய கம்பீர மனோனுசாரினா அப்படின்னு ஆள வந்தார் அருள் செய்கிறார். ஆக இதை வச்சு பார்த்தோம்னா கணவன் என்ன மனசுல நினைக்கிறாரோ அதுதான் இவர் சொல்லுவார், இவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவர் செய்வார் அப்படின்னு எடுத்துனா அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ அந்த குடும்பம் ரொம்ப ஆச்சரியமான குடும்பம் அப்படின்னு இருக்கு. இவர் வேற ஒன்று நினைப்பார், அவர் வேற ஒன்று சொல்லுவார் அப்படின்னு வரைச்சுனா பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா. அதனால அது கிடையாது இந்த இடத்துல. இப்படி இந்த திவ்ய தம்பதிகள் வந்து அழகா ஒற்றுமையா இருக்காள், இவர் சுவாதீன பத்திரிக்காவா இருக்கார், இவர் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுருக்கார். இந்த குடும்பம் உத்தமமான குடும்பம் அழகா நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த பத்னியான வேத மாதாவா இவருக்கு சென்று பிரிக்கிறாங்களாம், சில பேர் பிரிச்சு கொண்டு போறாளாம். இப்படி ஆனா ராவணன் ஆனவன் சீதா பிராட்டிய பெருமாள் கிட்ட பிரிச்சுண்டு தான் எடுத்துன்னு போயிட்டானோ அந்த மாதிரி பெருமாளையும் வேதத்தையும் பிரிக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டவன் வேத நாயகனா இருக்கக்கூடியவன் வேதச் சர்வைகி அகமேவ வேத்யா அப்படின்னு சொன்னவன், வேதத்துல சொல்லப்பட்ட பரவநாயகன் வேதத்தை எல்லாம் லோகத்துக்கு கொடுத்தவன், வேதத்துக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் மீட்டு கொடுத்தவன், ஹைகிரீவ அவதாரம் எடுத்து மத்ஸ்ய அவதாரம் எடுத்து மீட்டு கொடுத்தவன், வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணவன், முதல் முதல்ல வேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி அது மூலமாக லோக வேதத்தில் வச்சு காப்பாது மொத்தமே அதுதான். ஆனா கூட அந்த வேதத்துக்கு இவர் சொந்தக்காரர் இல்லை, நான் வேற ஒருத்தர் சொல்றேன், அவர் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட பத்தியா இருக்க முடியும், இவர் இல்லை அப்படின்னு யார் சொல்றாலோ அவெல்லாம் ராவணம் பண்ற கைங்க அவனின் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ராவணன் இப்படி சீதா பிராட்டியை பிரித்து நேரம் எடுத்துன்னு போய் ராவணம் பஜ பர்த்தாரம், பர்த்தாரம் சர்வரட்சதான், அங்க இருக்க எல்லாரும் வச்சு சொல்லி வச்சான், ராவணன் தான் உன்னுடைய பர்த்தா, ராவண பர்த்தாவா அறிஞ்சுக்கோ அப்படின்னு சீதாதேவி கிட்ட கொண்டா இவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கு. அந்த மாதிரி வேதத்தை பிடிச்சு எடுத்துன்னு போய் நாராயணன் பதி இல்லை, நாராயணன் பரதெய்வம் இல்லை, நாராயணன் வேத புருஷன் இல்லை, நான் சொல்றவன் தான் வேத புருஷன் வேற யாராவது காமிச்சான்னா அது ராவணன் பண்ண அதே காரியமாக தான் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட மோசமான காரியத்தை அவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமி பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி இந்த ரெண்டு தம்பதிகளையும் சேர்த்து வைக்கிறாராம். இப்படி ஆனால் சிறிய திருவடியான ஆஞ்சநேயரானவர் அவரை நேர போய் வேதமாதா கிட்ட போய் சொல்லி பெருமாளியின் பிராட்டியும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாரோ இவர்களைனா ஒழிக்கிறதுக்கும் வழி பண்ணாரோ, அதே மாதிரி சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார், பிற மதங்களைனா ஒழிச்சு கட்டினார், பெருமாளியும் இந்த வேத மாதாவையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார், வேதத்தில் சொல்லப்பட்ட பரம தத்துவமானது சீமன் நாராயணனே அப்படிங்கறத ஸ்தாபிச்சார், ஸ்தாபிச்சு முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துருவேன் அப்படின்னு யோசிச்சார். நீ நாளைக்கு வேற ஏதாவது மறுபடியும் எவனாவது கிளம்பிட்டான்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக, அப்போ இந்த வேத மாதா கிட்ட யாருமே வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சாரா. அழகா இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இவர் நாயகனோட கூட இருக்கார், அதனால இவர் யாரும் பிரிக்க கூடாதுங்கிறது காமிக்கும்படியாக அவர் நிறைய சீபாஷ்யம் முதலான கிரந்தங்கள் அருள் செய்த, சீபாஷ்யம் வேதார்த்த சங்கிரகம் கத்தியம் முதலான கிரந்தங்கள் அருள் செய்ய இதெல்லாம் வேதத்துக்கு அலங்காரம் ஆச்சு மொத்தம். அப்ப நிறைய அலங்காரத்தோட இருக்கும்போது இவர் பத்தியோட இருக்கார் அப்படின்னு நல்லா தெரியறபடினால யாரும் சட்டுன்னு கிட்ட வரமாட்டான். இந்த அலங்காரங்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம உரிமையை கொண்டாடலாமா அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தோணுமா. ராவணன் வந்து சீதா பிராட்டி பார்க்க போகும்போது சீதா பிராட்டியை தனியா இருக்கும்படி பார்த்துக்கிறான் அவன், அதே மாதிரி தனியா இருக்கும்படி பார்க்காமல் எப்பவுமே பெருமாளோட இருக்கும்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி ராமானுஜர் ஏற்பாடு பண்ணார். அதுக்காக என்ன பண்ணா நிறைய சீசுக்திகள் எல்லாம் பிராட்டிக்கு இவர் செய்த அலங்காரம், வேத மாதாவுக்கு இவர் செய்த அலங்காரமாக மொத்தமே ராமானுஜர் சுக்தி எல்லாம் இருக்கான். அதைத்தான் அழகா சொல்ற தேசியம் பல இடத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்க. இந்த இடத்துல சொல்லும்போது சுத்தி வந்து வைபவிய கேதச்சீதம் அப்படிங்கிற ஸ்ருதி வதுவுக்கு வைத்தவியம் வந்துட்டான், விதவையாக்க பாக்கிறாளா, ஏன்னா அவரை விட்டு ஒழிச்சுட்டு விதவையாக்க பாக்கிற தனியா பிரிச்சுட்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கடிச்சவர் ராமானுஜ முதலான ஆச்சாரியர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சாதிக்கிற. இந்த இடத்துல பிரணாமம் லக்ஷ்மண முனிகே பிரதிகிண்ணாத் வாமகம் எத் சுக்தி சுவாதீன பிரதிகாம் சுரின் அப்படின்னு அலங்காரம் பண்ணார் அப்படின்னா, இப்படி வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சரியான அர்த்தங்களை எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்து வேதத்துக்கு அலங்காரம் பண்ணத அழகா இந்த பாசுரத்தில் சொல்லும்போது, ஆணவை சிற்பும் அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணெறி காட்டும் ராமானுசமுனி அப்படிங்கிற
வேதத்தினுடைய அர்த்தங்கள் நமக்கு ஹிதமான அர்த்தங்கள் என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் அப்படியே சொல்லி நமக்கு தூணேரியான சரணாகதி நெறியை, சரணாகதி மார்க்கத்தை, பாகவத தர்மங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தவர் இந்த ராமானுஜமுனி. தேசிகன் என்ன பண்றார் அப்படின்னா, இவரே தான் சோத்தம் பண்ணிருக்கார், இவர் இப்படி நல்ல வழி காட்டினார் அப்படிங்கறதையே தான் பிரசாதயத்தை எச்சுத்தி சுவாதீன பத்திகாம்சத்தின் முதலானதெல்லாம் காமிச்சு கொடுத்திருக்கார். ஸ்ரீ சுவாமி தேசிகன் எதிராஜ சத்ததி கிரந்தம் அருளிச்சிருக்கார். எதிராஜ சக்தி சுவாமி ராமானுஜர் பத்தியான 70 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் அது. அதுல மொத்தமும் பெரும்பாலும் எடுத்து பார்த்தா ஸ்ரீ ராமானுஜருடைய திவ்ய சுக்திகளை பத்தி தான் இருக்கு ஸ்லோகங்கள்லாம். அவர் திவ்ய சுக்திகள் இப்படி இருக்கு, திவ்ய சுக்திகள் அப்படி இருக்கு, அவருடைய வார்த்தைகள் இத்தனை விசேஷம், இதைதான் நிறைய எடுத்து சொல்ற. அப்போ ராமானுஜமுனி தோத்திரம் செய்யினா எந்த ராமானுஜமுனி அப்படின்னா, அரும் பொருள் அத்தனையே அருளும் ராமானுஜமுனி தோத்திரம் செய். அவர் இத்தனை நல்ல பொருள்கள்லாம் அருள் செய்த அருளும் அதையே ஸ்தோத்திரம் பண்றாராம். பிரதிஷ்டா தற்கானாம் பிரதிபதம் ரிச்சாம் தாம யஜுஷாம் பரிஷ்காரசாம் நாம் பரிபணம் அதர்வாங்கிரசோ ரசயோ பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதி ரசோ தாபசகீராம் பிரசத்தின் சம்வித்தே பிரதிசதி யதீசான பலிதிஹி. இதிசான ராமானுஜர் அவருடைய பணித்தினா வார்த்தையானது பிரதிஷ்டா தர்க்கானாம் பிரதிபதம் ரிச்சாம் தாம யஜுஷாம் பரிஷ்கார சாம்னாம் அப்படின்னு வேதத்தினுடைய அர்த்தங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கான். அது மொத்தமும் பிரதீபஸ்தத்வானாம் தத்துவங்களை எல்லாம் நமக்கு காமிக்கக்கூடிய தீபம் அது. இருட்டுள்ள தத்துவங்கள்லாம் தெரியாம இருக்க ஒரு விளக்கேத்தினா எப்படி வஸ்துக்கள் தெரியுமோ அது மாதிரி ராமானுஜர் இசை சுத்தி எல்லாம் விளக்கா இருக்கான். அதனால அது நமக்கு எல்லாத்தையும் காமிக்கிறது, காட்டும் தூணறி காட்டும் அப்படிங்கிற நமக்கு காமிச்சு கொடுக்கறது. பிரதிகிருதி ரசோ தாபசகீரம் தாபசர்களுடைய வார்த்தைகள், மகர்ஷியுடைய வார்த்தைகள், ஸ்மிருதிகள், இத்திகாசங்கள், புராணங்கள் எல்லாம் வேதார்த்தத்தை பின்பற்றி வந்திருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு பிரதிகிருதியாக மகர்ஷியுடைய வார்த்தைகளுக்கு அதே மாதிரியான ஒரு வார்த்தையாக இது இருக்கான். பிரசத்தியம் சம்வித்தே பிரதிசதி யதீசான பனிதிஹி அப்படின்னு இதே மாதிரி பல ஸ்லோகங்கள்ல இவருடைய திவ்ய சூக்திகளுடைய பெருமையை தான் அருளி செய்வார். வேதத்துக்கும் ஸ்மிருதிகளுக்கும் ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜுவரம் அசி சமக்கு. வேதத்துக்கும் ஒரு ஜுவரம் இருந்தது, ஸ்மிருதிகளுக்கும் ஒரு ஜுவரம் இருந்தது, சூத்திரங்களுக்கும் ஒரு ஜுவரம் இருந்தது. அது அந்தர்ஜுவரம், உள்ள இருக்கக்கூடிய ஜுரம். உள்ள இருக்கிற ஜுரம் வெளியில ரெண்டா இருக்கக்கூடிய ஜுரம் ரெண்டு இருக்கு. உள்ள இருக்கிற ஜுரம் வெளியில யாருக்கும் தெரியாது. வெளியில இருக்கக்கூடிய ஜுரம் அப்படின்னா அது பௌத்தர்கள் முதலானவர்களாலே வந்த ஜுரம். அவ வேதத்தையும் ஒத்துக்காத பண்ணிட்டா, திரஸ்காரம் பண்ணிட்டா. இது உள்ள இருக்கக்கூடிய ஜூரம்னா வேதத்தினை ஒத்துண்டு அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொன்னா அதனாலே வேதத்துக்கு வந்த ஜூரம். அந்த ஜூரத்தை போக்கடிக்கிறதுக்காக இவர் வந்து மூணு கிரந்தங்கள், மூணு விதமான கிரந்தங்கள் என்னன்னு கேட்டா, வேதத்தினுடைய ஜூரத்தை போக்குறதுக்காக வேதார்த்த சங்கிரகமும், வேதா சங்கிரகத்திலையும் சூத்திரத்தினுடைய ஜூரத்தை போக்கடிக்கிறதுக்காக இவர் தர்மசூத்திர பாஷ்யமும், பகவத்கீதையுடைய ஜூரத்தை ஸ்மிருதினா பகவத்கீதை, இந்த பகவத்கீதையின் ஜுரத்தை போக்குறதுக்காக கீதா பாஷ்யமும் அழிச்சுள்ளார். ஸ்ருதி ஸ்ருதி சூத்ராணாம் அந்தர்ஜுவரம் அசீசமத்து அழிச்சு அதையும் க்ஷேமமா இருக்க வச்சார். அதுல காட்டக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி நம்மையும் க்ஷேமமா இருக்க வச்சார் சுவாமி ராமானுஜர். இந்த பெருமையை தான் தேசியம் சொல்லிட்டு இருக்கார். அவர் உத்தகனை தொட்டக்கரையாக இவரும் அதே விஷயங்களை சொல்லி அதே மாதிரி நமக்கெல்லாம் காப்பாத்தி கொடுத்தார். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய நெறியை நமக்கு காட்டி கொடுத்தார் சுவாமி வேதாந்த தேசியம். ஆனவை செப்போம் அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணெறி காட்டும். அந்த அரும்பொருள் மொத்தத்தையும் அப்படியே சொல்றாளா, தூணெறி காட்டும் ராமானுஜமுனி தோத்திரம் ஊனமில் தூப்புலையன். அதனால ஊனமில் தூப்புலையன், ஒரு குறைவில்லாத ஜெயிசிகன். ராமானுஜமுனியை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய இந்த கிருதிகளை எல்லாம் எடுத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியனால இவர் தனியா ஒரு அர்த்தம் சொல்லலையே, சொன்னா அது ஒரு குறையா இருக்கும். அவர் வேற ஒரு சொல்றாரு, இவர் வேற ஒன்று சொல்றாரு அப்படின்னு தோணும். அப்படி இல்லாமல் அவர் சொல்ற அர்த்தத்தையே சொல்லி அவரையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார் இவர் அப்படிங்கிறபடினால ஒரு குறவும் இல்லாம இருக்கான். ஊனமில் தூம் புலையன், அது மாத்திரம் இல்ல, அவருடைய அர்த்தங்களை இவர் எடுத்து சொன்னபடினால குறைவெல்லாம் போச்சு. என்ன கேட்டான், இல்ல சுவாமி தேசியன் வந்து அவதாரம் பண்ணி அந்த அர்த்தங்களை எடுத்து சொல்லலன்னா அதுக்கு விபரீதமான அர்த்தம் வருதுங்கிறது மாத்திரம் இல்ல, அதை தடுக்கிறதுக்கு பிற மதத்தவர்கள் நிறைய பேர் இருந்தபடினால திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களோ இன்னொன்றைய அர்த்தங்களோ வெளியில தெரியாம போயிருக்கும். அது இல்லாமல் ராமானுஜரே திருப்பி அவதாரம் பண்ணி அதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அதனுடைய நேர அர்த்தங்களை எல்லாம் ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறபடினால ஊனமில் தூ புலையன் ஓரு புகழன் அவருடைய புகழை தவிர நமக்கு வேற வழி இல்லை, வேற ஜீவனம் இல்லை
ஆனா ஜீவனத்துல அதையே சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தம். உய்யும் வகை இல்லை உத்தர வேதியுள் வந்து செய்யவள் மேவிய சீர் அருளாளரை சிந்தை செய்யும் மெய்யவன் எந்தை ராமானுஷமொழி அருள் மேவி வாழுமையன் இலங்கு தூப்புள் பிள்ளையாய்ந்த பொருள் அன்றியே. அவங்க தேசிகன் என்ன அர்த்தம் சொன்னாரோ அதுதான் நமக்கு உஜ்ஜீவனம், அது தவிர வேற உஜ்ஜீவனம் கிடையாது அப்படிங்கிற. எப்படிப்பட்டவர் தேசிகன்னா, உத்தர வேதியுள் வந்து தீர்த்த செய்யவள் மேவிய, இந்த பாசத்தையும் ராமானுஜன் அருள் மேவி வாழும் ஐயன் அப்படிங்கிறார். ராமானுஜருடைய தயினாலே இருக்கக்கூடிய ஐயன் அப்படிங்கிறது ராமானுஜ தயா பாத்திரம் அப்படிங்கிறத இப்படி சொல்றார். ராமானுஜன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உத்தர வேதியுள் வந்து தீர்த்த செய்யவள் மேவிய சீர் அருளாளரை சிந்தை செய்யும் மெய்யவன் அப்படிங்கிறார். காஞ்சிபுரத்துல உத்தர வேதியில பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார் வரதராஜ பெருமாள். பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகம் நடக்குச்சு, அந்த அஸ்வமேத யாகத்துல அதனுடைய பாகங்களை வாங்கிக்கிறதுக்கு தேவர்கள்லாம் வரணும், ஆனா அவர்கள்லாம் யாருமே வரல. வந்தாலும் பாகத்தை வாங்கிக்கல, பாகம் அவளுக்கு இல்லை. என்ன அப்படின்னு கேட்டான்னா, இதுல இந்த யாகத்தோண்டி உத்தமமான பலன் இருக்கு, இந்த யாகம் பகவானை குறிச்சு பண்றார், அப்ப பகவான் தானே வாங்கிக்கணும், அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்துருந்துக்கும் போது கடைசியில் பகவானே ஆவிர் பாவம் பண்ண இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு பெருமாள் செய்திக்கிறாளாம் எல்லாரும். பெருமாள் வந்து உத்தரவேதியில பெருமாள் வரதராஜ பெருமாள் பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்தில் உத்தரவேதியில் அவதாரம் பண்ணுற. உத்தரவேதிங்கிறது யாகத்தினுடைய ஒரு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வேதி, அது எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு வேதம் சொல்றது. தேப்ஜ உத்தரவேதி அப்படின்னு ஆரம்பிச்சு சிவஞ்சி ரூபா அது ஒரு வாரம் கேட்டுதான் அப்படின்னு, எனக்கு எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அப்படின்னு வருது. அந்த மாதிரி எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவேதியில தான் வரதன் பெருமாள் அருள்கிற, அவரும் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவரான அப்படின்னா அவர் அதுல வந்து அவர் அவதாரம் பண்ற. உத்தரவேதியில பரம கருணையோடு கூட பெருமாள் அவதாரம் பண்ணத அப்படியே இவர் நினைச்சுட்டே இருக்காராம் சுவாமி ராமானுஜர். உத்தரவேதியுள் வந்து செய்யவள் மேவிய சீர் அருளாளர், பரம கருணையோடு கூட நமக்கா யாக பூமியில் வந்து அவதாரம் பண்ணார் அருளாளர். செய்யவள் மேவிய சீர் அருளாளர், அதுவும் பிராட்டியோடு கூட வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். திருமகளோடும் மண்மகளோடும் சுவாமி தேசியம் சொல்ற மாதிரி சிறு பூமி செய்தார் வரதராஜ பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். செய்யவள் மேவிய சீர் அருளாளரை சிந்தை செய்யும் மெய்யவன், அந்த அருளாளர் வரதராஜ பெருமானையே எப்பவும் சிந்திச்சுட்டு இருக்காராம் சுவாமி ராமானுஜர். அங்கேயே அவருக்கு கைங்கறி மறைந்தே இருந்தார். சுவாமி ராமானுஜருடைய சின்ன வயசுல பேரருளாளருக்கு தான் விசேஷமா கைங்கறிகள்லாம் பண்ணிருக்கார். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கம் போனார் அப்படின்னு இருக்கு, ரங்கநாதன் கூட்டுண்டார் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ செய்யவழிமேவிய சீர் அருளாளரை சிந்து செய்யும் மெய்யவன் என்று ராமானுஜன். அது மாத்திரம் இல்ல, இவனுடைய அழகில் ஈடுபட்டபடினால எப்பவுமே அதிரியே நடிச்சுட்டு இருப்பாராம். காந்தகு தோழன்கள் தென் அத்தியூரர் கழனைக்கு பூண்ட அன்பாளன் ராமானுஜனை பொருந்தினமே அப்படின்னு 102 அமுதரான் அருள் செய்கிறார். காந்தகு தோழன்கள் தென் அத்தியூரர், அந்த பேரருளாளர் பெருமானுடைய தோல் இருக்கொள்ளு அது திருத்தோள்கள், அது காந்தகு தோழாம், எத்தனை தடவை பார்த்தாலும் அழுத்தே போகாதான், அத்தனை ஆச்சரியமா இருக்கலாம். இன்னைக்கும் நம்ம போனா சேவிக்கலாம். பேரருளாளன் சன்னதியில சங்க சக்கரத்தோடு கூட பெருமாள் எழுதியிருக்கும் போது அந்த எத்தனை மாலை வச்சாலும் அந்த சங்க சக்கரத்துக்குள்ள கொள்ளு, அவ எத்தனையோ மாலை சமர்ப்பிப்பான் எல்லாம் அந்த சங்க சக்கரத்துக்குள்ள கொள்ளும், அவருடைய தோல்ல கொள்ளு, அப்படிப்பட்ட ஒரு தோழர்கள் அவருக்கு இருக்கு. ஆஹா, காந்தகு தோழன்கள் தென்னத்தி உரர், அவருடைய கழனைக்கு பூண்ட அன்பாளன், ரொம்ப பிரேமத்தோடு கூட அவருக்கு கைங்கரியம் பண்ணவர் சுவாமி ராமானுஜர் அப்படின்னு அவதுனால் அருள் செய்கிறார். அந்த ராமானு அந்த பேரருளாளனையே தன்னுடைய மனசுல எப்பவுமே வச்சுட்டு இருக்காராம். சீர் அருளாளரை சிந்தை செய்யும் மெய்யவன் எந்த ராமானுஜன் என்றுனா எனக்கு சுவாமியா இருக்கக்கூடியவர் மெய்யவன் எந்த ராமானுஜன். அது மாத்திரம் இல்ல, பேரருளாளரை சிந்தை செய்யும் அப்படிங்க அப்படின்னால இவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாலும் அங்கிருந்தும் அந்த பேரருளாளன் தான் சிந்தை பண்றாராம் சுவாமி ராமானுஜர். ஏன்னு கேட்டா அவர்தான் இவருக்கு வாழ்வு கொடுத்ததே அவர்தான். அன்னைக்கு சின்ன வயசுல யாதவ பிரகாசருடைய சிஷ்யராக இவர் இருக்கும்போது உபனிஷத்துக்கு யாதவ பிரகாசர்கள்லாம் வேற ஏதோ அர்த்தம் சொல்றார், அவர் குரு அர்த்தம் சொல்றார், ஆனா ராமானுஜர் இப்படி அர்த்தம் இல்லையே அது வேற அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னு அர்த்தம் சொல்றார். யாதவ பிரகாசர் சொல்ற அர்த்தம் வருது சாதாரணமா இருக்கும்,
அவருடைய சிஷ்யர் சுவாமி ராமானுஜர் சொல்ற அர்த்தம்ங்கிறது பகவானுடைய குணங்களை அனுபவிக்க முடியாத ஆச்சரியமா இருக்கும். இப்படி எல்லாம் இவர் அர்த்தம் சொல்ல சொல்ல அவருக்கு பொறுக்கல. இந்த ராமானுஜர் பெரிய மனுஷராக வந்தாருன்னா நம்ம சொல்ற அர்த்தம் மொத்தத்தையும் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம மதத்தை இல்லாத பண்ணிடுவார். அவர் ஒரு தனி மதம் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிடுவார் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்மளுடைய மதம் நிலைச்சு நிக்கணும்னா இதோட தோஷம் யாரும் சொல்லாம இருக்குன்னா முதல்ல இவரை கழட்டி விட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக ராமானுஜரை கொல்றதுக்கு கூட அவர் ஏற்பாடு பண்ணிட்டார். காசி யாத்திரை போற அளவில் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு காசி யாத்திரை போகும்போது அங்க கங்கையில் போய் ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள ஏதோ தீர்மானங்கள்லாம் பண்ணிட்டார். ஆனா இந்த விஷயம் கோவிந்த பட்டரத்தில் எதுவா தெரிய அவர் ராமானுஜர் கூட்டி எச்சரிச்சு காட்டுல டே இங்கே தங்கிட்டு அங்க வந்தியானா உனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரும் காட்டுல தனியா தங்கிட்டார். இவர்கள வேகமா போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த ராமானுஜர் காணும் வர காணும் அப்படின்னா அவர் அந்த யாதவ பிரகாசர் சொன்னதான் சரி அப்படியானா அதை பத்தி பரவாயில்ல அதை பார்த்துவா நீங்க வாங்குவோம் அப்படின்னு கூட்டு போயிட்டார். ஏதோ நமக்கு ஒரு காரியம் மிச்சமாச்சு இவங்க காட்டுல இந்த குழந்தை வழி தவிச்சுன்னு இருக்கும் வழி தெரியாத திண்டாடும் அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் ராமானுஜரும் அந்த காட்டுல வழி தெரியாமல் இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா அப்படின்னு வழி தெரியாமல் திண்டாடும் போது அஸ்தமனம் ஆயிருக்கு, சூரிய அஸ்தமனம். இனிமே எந்த பக்கம் போறதுன்னே தெரியல, திக்கு தெரியாத காட்டில் போய் மாட்டேன்றவன் எந்த திக்குன்னு தெரியல எந்த பக்கம் ஊர் இருக்குன்னு தெரியலன்னா காட்டுக்குள்ளேயும் சுத்தின்றே தான் இருக்கலாம். இப்ப சுத்தம் சுத்தம் சுத்தின்றான் வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை ஆகும்போது சூரியாஸ்தமனமும் வரும்போது அப்ப இனிமே ராத்திரி காட்டில் எப்படி தங்க போறோம், துஷ்ட மிருகங்கள்லாம் நிறையா இருக்குமே அப்படின்னு இருக்கும்போது அங்க வேடனும் வேடனுமாக ஒரு வேடனும் வேடு வச்சியும் அந்த இடத்துக்கு வந்தாளா எங்க போகணுமோ நான் கூட்டுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கதை பேசின்னு கூட்டுன்னு போறாளா. என்ன உங்க வேடனும் வேடு வச்சியும் பார்த்தா ஸ்ரீராமன் மாதிரி இருக்கங்களே அப்படின்னு ஆறாங்க. ராமாயண கதை எல்லாம் இவர் சொல்ல அவர்கள்லாம் அதை கேட்டு இப்படியே மெதுவா கூட்டுன்னு வர அதோ அந்த இடம் இருக்குவார், அங்க ஒரு கோபுரம் தெரிகிறவார், அதுதான் காஞ்சிபுரம் பேரொழாளன் கோபுரம் அப்படின்னு காமிச்சு கொடுத்தாலாம் இவருக்கு திக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பக்கம் கோபுரம் தெரிகிறது பேரொழாளன் கோபுரம் சரிதான் அப்படின்னு சொல்ல அப்ப போய் எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் வேணும் நடந்து வந்தது அப்படின்னு அந்த வேடுவச்சி கேட்டாலாம் சரி அவளுக்கு தீர்த்தம் கொடுக்கலாம், நாம பெரிய உபகாரம் நமக்கு பண்ணியிருக்கா அவளுக்கு நாம உபகாரம் பண்ணலாங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற கிணறுலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பகவத் ராமானுஜர் பார்க்க இவர்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இல்ல அவெல்லாம் மறைஞ்சு போயிட்டா. தீர்த்தம் தானே கேட்டாள், இவ கொண்டு வரேன்னா அங்கேயே இருக்க வேண்டியது தானே, அவ எங்கேயோ போயிட்டாலும் எங்க அதுக்குள்ள எங்க போயிருப்பாள் இவர் சுத்தி ஊத்தி பாக்குற. ஆனா பக்கத்துல எங்கேயுமே இல்லை, கோபுரம் மாத்திரம் கண்ணுக்கு தெரியுது, இவா எங்கேயுமே தெரியவே இல்லை. ஐயோ தீர்த்தம் கேட்டாலே இவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தவர் அந்த பக்கத்துல அந்த காட்டுல கிட்டத்தட்ட நகரத்துக்கிட்ட வந்துட்டார். இந்த காட்டுல ஒரு வேடனும் வேடு வச்சியும் வந்தா அவெல்லாம் எனக்கு வழி காமிச்சா, எனக்கு தீர்த்தம் கேட்டா, நான் கொடுக்கறதுக்குள்ள அவ கிளம்பிட்டா, எங்க போனான்னு தெரியலே அப்படின்னா அவர்கள் சொன்னார்கள் இந்த காட்டுல அந்த மாதிரி வேடனும் வேடு வச்சியும் கிடையவே கிடையாது, நாங்க எத்தனை வருஷமா இருக்கோம் அவங்களுக்கு நல்லா தெரியும், அப்ப யாரும் கிடையாது அப்படின்னா அப்பதான் பகவத் ராமானுஜருக்கு புரிஞ்சுதான் பெருமாளும் தாயாருமாகவே வந்து நமக்கு வழி காமிச்சிருக்காள், தீர்த்தம் கொடுத்தா அவ அந்தர்தானம் ஆயிட்டாள், தீர்த்தம் கொடுக்க இவர் அனுப்பிச்சுட்டு அவ அந்தர்தானம் ஆயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய கருணையை நினைச்சிட்டு அவர் ராமானுஜர் திருப்பி அவர் அந்த இடத்துக்கு போனார். காஞ்சிபுரம் பேரொழாளன் சன்னதிக்கு போய் அங்க பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணாராம். அவர் கேட்டார் பெருந்தேவி தாயார் கேட்டார் தீர்த்தம் தானே வேணும்னு கேட்டார், அதனால அந்த தீர்த்த கைங்கரியத்தை தான் இதுவே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நித்தியமே தீர்த்த கைங்கரியத்தை கொண்டு வந்து பண்ண அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது என் பையன் ராமானுஜர் எனக்கு கொடுக்குற தீர்த்தம் அது அந்த தீர்த்தத்தை சாட்டே வளர்ந்த பெருமாளா அந்த தாயாரும் அப்படியே தான். ஆக பேரொழாளனையே சிந்தை பண்ணி அவருக்கு விசேஷமான கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாலும் இந்த சம்பவத்தை எப்படி மறக்க முடியும், இவருக்கு பேரொழான் தானே வழி காமிச்சவர், அதனால அந்த ராம அந்த பேரொழானையே மனசுக்குள்ள இவர் நினைச்சிட்டு இருக்காராம். சுவாமி தேசியம் என்ன பண்றார் அப்படின்னா அந்த சிந்தை செய்யும் மெய்யவன் எந்த ராமானுசன் அருள் மேவி வாழும் மையன் அவருடைய அந்த அருள் இருக்கும் இல்லையோ அதே இவர் நினைச்சிட்டு இருக்கார் எப்பவுமே. அதனால அழகா ஸ்லோகம் சாதிக்கிறார் தேசிகன், இந்த சம்பவத்தை வச்சு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். வந்தே தம்யமினாம் புரந்தரமகம் கிருஷ்ணஜலதாங்காதிக்கம் வருஷதி. கேட்டதுக்கு மேல பணம் கொடுக்கிறாராம் அங்க வரதராஜ பெருமாள். நாம கொஞ்சம் கேட்டோம்னா அதுக்கு மேல பணம் கொடுக்கிறார், மேகம் மழை எப்படி பொழிவோ அந்த மாதிரி பொழிகிறாராம். எப்படி எல்லா பெருமாளுக்கும் இல்லாத ஒரு பெருமை இவருக்கு எப்படி வந்தது, இவர் எல்லாருக்கும் மேல நிறையா கொடுக்கறாரு அதுக்கு என்ன பிரபாவம் யோசிச்சு பார்த்தார், இவர் மலையில இருக்கக்கூடிய மேகம் அதனால மேகம் எப்படி தரம் பாராத கொடுக்குமா, ஐயோ கீழே போய் நாம கொட்டுறோமே
அப்படின்னு நினைக்காது. நம்ம மேல இருக்க வேண்டியது தானே, நம்ம ஏன் கீழே கொட்டுறோம் அப்படின்னு நினைக்காது. கீழே வேண்டியவனா வேண்டாதவனா நினைக்காது. அது எப்படி மழை பெய்யுமோ அந்த மாதிரி பெருமாள் மழை பெய்யின்னு இருக்காருங்க, கருணை மழை பெய்யின்னு இருக்கார். ஒப்பார் கருணை மழை பொழிந்திருந்தால் அப்படின்னு தேசியன் சொல்றார். மேகம் மாதிரி கருணை மழையை பொழிஞ்சின்னு இருக்கார். அப்ப இது மேகம் தானே, இந்த மேகம்னா ஒரு சமுத்திரத்திலேருந்து ஜலம் எடுத்துக்கணும் இல்லையோ. எந்த சமுத்திரம் அப்படின்னா ராமானுஜர் அப்படிங்கிறவர் தயா சாகரம் ஆவார், தயா சமுத்திரம், அதிலிருந்து ஜலம் எடுத்த மேகம் இது, அதனால இப்படி கொட்டின்னு இருக்கு அப்படின்னா. தய பெருமாளை காட்டுல தயா பெருமாள்ங்கிறவர் தய மேகமாகி போகிறார். ஆனா அவருக்கே அந்த ஜலத்தை கொடுத்த சமுத்திரமாக ராமானுஜர் இருக்காராம். அவர் கொடுத்த தீர்த்தத்தை சாட்டி இருந்த மேகம் இது, அதனால்தான் இப்படி மழை பெஞ்சின்னு இருக்கு அப்படின்னு. தத்தம் ஏன தயா சுதாம்புனிஜினா பீத்வா விசுத்தம் பயா காலேன கரிசைன கிருஷ்ண ஜலதா, கிருஷ்ண ஜலதாங்க கிருஷ்ண மேகமா இது, கிருஷ்ண மேகம்னா கருப்பு மேகம், அதான் நல்லா கொட்டுறது. இன்னொன்னு கிருஷ்ணனே தான் மேகம் அப்படின்னு அர்த்தம். காலேன கரிசைர கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வருஷதி, தேக்கத்துக்கு மேல கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி ராமானுஜருடைய அருள பெருமாளுடைய கருணைக்கும் மேல இவருடைய கருணை ஒசத்தி அப்படிங்கறத கண்டுபிடிச்சு, இதனாலதான் பெருமாளுக்கே பெருமாளே இன்னைக்கு எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கறதுன்னா ராமானுஜருடைய கருணைதான் காரணம். இவர் எல்லாருக்கும் சொல்லிட்டபடினால அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கலாம் அப்படின்னு தான் பெருமாளே இருக்கார். ராமானுஜர் சொல்லி ஒருத்தருக்கு மோட்சம் அப்படின்னா கட்டாயம் கொடுத்துருவாதான் பெருமாள். அதனால அப்படி இருக்கிறபடினால அந்த ராமானுஜருடைய அந்த கருணை இருக்கலையோ அதையே தான் தேசியன் பாடிந்திருக்கார். அப்ப ராமானுஜன் அருள் மேவி வாழும் ஐயன் இழந்து தூப்புள் பிள்ளையாய்ந்த பொருள் என்றே, அப்படி எம்பெருமானோடைய கருணையும் புரிஞ்சிட்டு பெருமாளுடைய பிரபாவத்தையும் புரிஞ்சிட்டு பகவத் சுவாமி தேசியன் அருளை செய்த பொருள் இருக்கலையோ அர்த்தங்கள், இது தவிர நமக்கு வேற உய்யும் வகை இல்லை. இது இது இல்லாட்டா நமக்கு வேற உய்யும் வகை கிடையாது. இதே தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். இதுதான் எம்பெருமானுடைய கருணையை நமக்கு கருணையை நமக்கு கொடுக்கும், அதன் மூலமா தான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, செய்யவள் மேவிய சீர் அருளாளரை சிந்தி செய்யும் மெய்யவன் அப்படிங்கிறது ராமானுஜனமாகவும் தேசிகனமாகும் ரெண்டு பேருமே பேரருளாளன் தான் சிந்தை பண்ணிட்டு இருக்கார். ராமானுஜருக்கு வந்து பேரருளாளன் கிட்ட விசேஷ கைங்கரியம் இருந்தபடினாலையும் அவருடைய ஆராத்திய மூர்த்தியா வரதராஜ பெருமாள் அவர் வச்சிருந்தபடினாலையும் அப்படியாச்சு. சுவாமி தேசிகனுக்கு என்ன கேட்டானா, அவருக்கும் ஆராத்திய மூர்த்தி வரதராஜ பெருமாள் தான், அவர் காஞ்சிபுரத்துல அவதாரம் பண்ணப்பட்டதுனால தேசிகன் வந்து எப்பவுமே பேரருளாளன் தான் சிந்தை பண்ணிட்டு இருக்கார். எப்பவுமே மோட்சம் கூட வேண்டாம், வைகுண்டவா சேபி நமே பிலாசா உன்னை சேவிச்சிருந்தா போரும் அப்படின்னு சொல்லியிருக்க. அது மாத்திரம் இல்ல, அவருடைய ஆராத்திய மூர்த்தியும் வரதராஜ பெருமாள் தானா, தன்னுடைய ஆத்துல வரதராஜ பெருமாள் தான் ஏழு பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். ஹைக்ரீவன் வரதராஜ பெருமாள் ஏழு இருந்தார். அதை வந்து இவருடைய குமார வரதாச்சாரியரை சாதிக்கிறார். புண்டரீகே வரதம் சதாரம் அப்படின்னு பத்னியோடு கூட, அது தாயாரோடு கூட பெருமாளை தன்னுடைய ஹிருதயத்தை வச்சு பூஜிக்கிறாராம். அதாவது ராத்திரி வேளையில யோகத்துல வந்து சயனத்துக்கு முன்னாடி யோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணச்சா ஆத்துல இருக்கிற ஆராத்திய மூர்த்தி ஹிருதயத்துல வச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்போ வரதனை வச்சு இவர் தாயாரோட வரதனை வச்சு தியானம் பண்ணுவார் அப்படிங்கிற அப்படின்னால அவர் தான் ஆராத்திய மூர்த்தி அப்படிங்கிறது தெரியுது. சுவாமி ராமானுஜருக்கும் அவர் ஆராத்திய மூர்த்தியா இருந்திருக்காரு தெரியுது. தேசியனுக்கு சரணாகதி அவர்கிட்டதான் பண்ணார் அப்படிங்கறதும் தெரியுது. ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் அப்படிங்கிற அப்படின்னால அத்திகிரி திருமால் அந்த பேரொருளாளன் கிட்டதான் தன்னுடைய சரணாகதி பண்ணியிருக்கார், தன்னுடைய ஆத்மாவையே ஒப்படைச்சிருக்கார் இவர் அப்படிங்கறதும் தெரியுது. அதனால எல்லா விதத்தை பார்த்தாலும் அந்த பேரொருளாளனையே தான் எப்பவுமே சிந்தை செய்தின் இருக்கார்கள் இவர்கள் ரெண்டு பேருமே. சுவாமி ராமானுஜருக்கும் தேசியனுக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னு கேட்டானா, ரெண்டு பேரும் மகா ஆச்சாரியர்கள், ரெண்டு பேரும் அவதார புருஷர்கள், ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்த பேரொருளாளன் கிட்ட விசேஷமான ஈடுபாட்டோடு கூட அவருக்கு விசேட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர்கள், அவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். ரெண்டு பேரும் ஒரு கால விசேஷத்துல இவ்வாறு காஞ்சிபுரத்திலேருந்து ரங்கநாதன் தங்கிட்ட கூட்டு வந்துட்டான். ரெண்டு பேரையுமே ராமானுஜர் தங்கிட்ட வச்சுட்டு அவர் மூலம் சம்பிரதாயத்தை நன்னா நடத்தினான். அதே மாதிரி தேசியனையும் தங்கிட்ட கூட்டு வச்சுன்னா அவர் மூலமாகவும் சம்பிரதாயத்தை நன்னா நடத்தினான். ரெண்டு பேரும் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆச்சரியமா சம்பிரதாயத்தை நடத்தினான். ரெண்டு பேருக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலே சில ஆபத்துகள்லாம் இருந்தது, ராமானுஜர் காலத்திலையும் இருந்தது, சுவாமி தேசியன் காலத்திலையும் இருந்தது. அந்த ஆபத்துகளை எல்லாம் போக்கி ரங்கநாதனை காப்பாற்றி கொடுத்தவாளே இவள் தான், இவா மூலமா சம்பிரதாயத்தை நன்னா நடத்தினாங்கிற பெருமையும் ரங்கநாதனுக்கும் கிடைச்சது அப்படிங்கறத இந்த ஆச்சாரியருடைய அவதாரத்திலேருந்து கடைசி வரைக்கும் இவா வைபவத்தை பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒன்னதான் இருக்கு, வேற வேற வைபவம் இல்லை. பிறந்த இடமோ வளர்ந்த இடமோ வளர்த்த இடமோ பெருமாளோ எல்லாருமே ஒன்னாதான் இருக்கா, வித்தியாசமே ஒன்னும் தெரியல. அதனால அபாசுரங்கள்ல பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னவே சொல்ற, சில அபாசுரங்கள் ரெண்டு அர்த்தம் வரும் முடியா, அவருக்கும் வரும் இவருக்கும் வரும் அப்படிங்கறது சொல்ற. அதனால
உத்தரவேதி வந்து செய்யவள் மேவியா. அது மாத்திரம் இல்ல, உத்தரவேதியில பெருமாள் வந்து எப்படி அவதாரம் பண்ணார் அப்படிங்கறது சுவாமி தேசிகன் வந்து நெய்விரத மானியம் அப்படிங்கிற கிரந்தத்துல அவளும் செய்யல, அதனால அதையும் இங்க குறிப்பா சொல்றாருன்னு வச்சுக்கலாம். உத்தரவேதி வந்து செய்யவள் மேவிய சீர் அருளாளரை சிந்தை செய்யும் மெய்யவன் எந்தை ராமானுஜன் அருள் மேவி வாழுமையன் இறந்து தூப்புள் பிள்ளையாய்ந்த பொருள் அன்றியே அன்றி உலகினையாக்கி அரும் பொருள் நூல் இருத்து நின்று தன்னீழ் புகழ் வேங்கட மாமலை மேவி தினவும் வெண்ணே புகழ் திருவேங்கடநாதனும் குருவாயே நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. இது வந்து திருவேங்கடமுடைய விஷயமாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை விஸ்தாரமா சொல்லணும், அதனால இப்ப நம்ம அடுத்த நாள்ல இதை பார்க்கலாம். இப்போதைக்கு சீரருளாளரை சென்று செய்யும் அப்படிங்கிறபடினால பேரருளாளருடைய அனுகிரகத்தோடு கூட ரெண்டு பேரும் இருந்து அவனையே மனசுல வச்சிருந்து தியானம் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரும் அந்த ராமானுஜர் தயா பாத்திரமாக இருந்தவர்கள் சொன்னதாச்சு. இதுல மெய்யவன் அப்படின்னும் எந்தை அப்படின்னும் ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு விசேஷம் சொல்லியிருக்காரு. மெய்யவன் அப்படின்னா சத்தியசீலன் அர்த்தம், எந்தை அப்படின்னா எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எப்பவும் பேரூளாளரை சிந்தை செய்கிறவராக இருந்தவர் அவர் அதுல கொஞ்சமும் கூட ஒரு நேர்மை இல்லை அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் மனசுல எது சிந்தை பண்றாரோ அதுதான் அவருடைய உபதேசங்கள்லயும் இருக்கு, அதுதான் அவருடைய கைங்கரியத்திலையும் இருக்கு அப்படிங்கறத அவர் நல்லா காமிக்கிறாங்கிறது மாத்திரம் இல்ல, சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மா காவியம் அவனையும் சத்தியமான அவனுடைய குணங்களையும் சத்தியமான அவனுடைய விபூதிகளையும் சத்தியமான அவனுடைய திருமேனிகளையும் சத்தியமான அவனுடைய ஆயுதம் முதலானதையும் எல்லாத்தையும் எடுத்து சென்றவர் சுவாமி ராமானுஜர். இதுல பெருமாள் மாத்திரம் சத்தியம் மற்றதெல்லாம் அசத்தியம் அப்படின்னும் ஆத்மஸ்வரூபம் சத்தியம் திருமேனி எல்லாம் அசத்தியம் அப்படின்னு இருக்கக்கூடிய மதங்களை எல்லாம் தவிர்த்து சத்தியகாலம்பி பாஷ்யம் அப்படின்னு சொல்ற பாஷ்யத்தை பத்தி சுவாமி தேசிகன் இதுல சத்தியம் தவிர வேற கிடையாது அப்படிங்கிறார். அந்த மாதிரி பிரம்மம் பிரம்மத்தை சேர்ந்ததெல்லாம் பிரம்மத்தினுடைய சொத்துகள் எல்லாமே அவனை சேர்ந்த அவனுடைய திருமேனி அவனுடைய லோகம் எல்லாமே மொத்தமே சத்தியம் அப்படின்னு இருந்த அப்படின்னால மெய்யவன் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகனும் மெய்யவன். எந்தை அப்படிங்கிற அப்படின்னால எமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவர் இந்த ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம். மெய்யவனந்தை ராமானுஜன் அருள் மேவி வாழும் ஐயன் இலங்கு தோப்பு பிள்ளையாய்ந்த பொருள் அன்றிய தேசியின் சீசுத்தியிலே சொன்ன அர்த்தங்களை தவிர வேற சாரமான அர்த்தம் நமக்கு எங்கேயும் கிடைக்காது, அது தவிர நமக்கு வாழ்க்கையில ஜீவ சாதனமாகவும் வேற எதுவும் இருக்காது அப்படிங்கிறது ஆச்சு. ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடிய நமக்கு பல பல சாஸ்திரங்களை எல்லாம் கத்துண்டு அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி எல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய நமக்கு இவர்கள் சொன்ன அர்த்தங்கள் தான் நமக்கு உஜ்ஜீவனம். வேற இல்ல நானே வேதத்தை பாத்துக்கிறேன்னா இன்னொன்னு பாக்குறேன்னா நம்மளால போக முடியாம இருக்கு, அதனால இது தவிர நமக்கு வேற வழி இல்லைன்னா வேற வேதம் கூட நமக்கு வழி இல்லை, வேதம் கூட நமக்கு புரியாது, ஸ்மிருதி இத்திகாசங்கள் கூட நமக்கு புரியாது, தேசியனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு இல்லாதா அப்படின்னு அதனுடைய விசேஷ உபகாரத்தை நமக்கு எடுத்து சொல்ற இந்த பாசுரத்துக்கு. அன்றி உலகினையாக்கி அப்படிங்கிற ஒரு பிரதானமான ஒரு பாசனம் நமக்கு அடுத்த காலட்சேபத்துல பார்க்கலாம். சீராறு தோப்பல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.